அன்பு நேயர்களே, வணக்கம். சென்ற பாடலிலே நந்தகோபருடைய மருமகளான கண்ணனின் துணைவியான நப்பின்னை பிராட்டியை இவர்கள் பல்வேறு விதமாக எழுப்ப முயல்கிறார்கள். ஆனால் அவள் எழுந்த பாடாக தெரியவில்லை. ஆக இந்த பாடலிலுமே அவளுடைய பெருமைகளையெல்லாம் கூறி அவளை எழுப்புவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் என்னென்னவெல்லாம் அவளை எழுப்புவதற்காக பெருமைப்படுத்துகிறார்கள் என்பதைத்தான் இந்த பாடலிலே நாம் பார்க்கப் போகிறோம். முதலில் பாட்டை கேட்போம். குத்துவிளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல், குத்துவிளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, குத்துவிளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, கொத்தலர் பூங்குழல் கொத்தலர் பூங்குழல் நபின்னை கொங்கை கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், வைத்து கிடந்த மலர் மார்பவாய் திரவாய், கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், வைத்து கிடந்த மலர் மார்பவாய் திரவாய், மைத்தடம் கண்ணினாய் நீயுண்மணாளனை, எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் காண், மைத்தடம் கண்ணினாய் நீயுண்மணாளனை, எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் காண், எத்தனை ஏனும் பிரிவாற்றக்கில்லாயால், எத்தனை ஏலும் பிரிவாற்றக்கில்லாயால், எத்தனை ஏலும் பிரிவாற்றக்கில்லாயால், தத்துவமன்று தகவேலோரம் பவாய், எத்தனை ஏலும் பிரிவாற்றக்கில்லாயால், தத்துவமன்று தகவேலோரியம் பவாய். இப்பொழுது பாடலின் விளக்கத்தை பார்ப்போம். சென்ற பாடலிலேயே இப்பெண்களெல்லாம் நப்பின்னை பிராட்டியை பல்வேறு விதமாக எழுப்ப முயல்கிறார்கள். இந்த கண்ணன் நப்பின்னையினுடைய அழகான மார்பிலே தலை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றான். இவர்களெல்லாம் வந்து அவனை எழுப்புவது நன்றாக தெரிந்தும் அவன் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருப்பதைப் போல் நடித்துக் கொண்டிருக்கின்றானாம். ஆக இவன் ஓரக்கண்ணால் அவர்களை பார்த்து நப்பின்னை பிராட்டியின் பால் கண்ணை காட்டி அவள் மூலம் தன்னை எழுப்பச் சொல்லி சைகை காட்டுகின்றானாம். ஆக இந்த ஆயர்பாடி பெண்களும் நப்பின்னை பிராட்டியின் மூலமாக கண்ணனை அடைந்தால் மிக எளிதாக அவனுடைய அருளை பெறலாம் என்பதை உணர்ந்து அவளுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லி அவளை எழுப்ப முயல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி. பஞ்சசயனம் என்பது அன்னத்தின் தூரிகை, இலவம் பஞ்சு, பூக்கள், கோரைப்புல், மயில் தூரிகை ஆகிய இந்த ஐந்து பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையாகும். தமிழர் பண்பாட்டிலே பொதுவாக குத்து விளக்கை ஒரு மங்களமான பொருளாக நாம் கருதுகின்றோம். எந்த ஒரு நல்ல செயலை செய்தாலும் முதலில் குத்து விளக்கை ஏற்றுவிட்டுதான் நாம் செய்வதாக நம்முடைய கலாச்சாரம் இருக்கின்றது. அதுபோலே இங்கே குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல், அந்த அறையிலே குத்து விளக்கெல்லாம் சுற்றி எரிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேலே விரிக்கப்பட்ட மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, மெத்தென்று இருக்கக்கூடிய இந்த ஐவகை பொருட்களால் ஆன சிறப்பான அந்த பஞ்சனையின் மீது ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல்
வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். நல்ல அழகான வாசனை மிக்க பூக்களையெல்லாம் தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டிருக்கும் இந்த நப்பின்னை பிராட்டியின் மார்பின் மேலே வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். இவ்வாறு அந்த நப்பின்னை பிராட்டியின் மேல் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கும் கண்ணனே, உன்னுடைய வாயை கொஞ்சம் திறக்கக்கூடாதா? சுற்றிலும் குத்து விளக்கெரிய யானை தந்தத்தாலான கட்டிலின் மேல் மெத்தென்ற அந்த ஐந்து வகையான பொருட்களால் ஆன சிறப்பான மெத்தையின் மேல் தலையில் அழகாக நறுமணமிக்க மலர்களையெல்லாம் சூட்டிக் கொண்டிருக்கும் இந்த நப்பின்னை பிராட்டியின் மார்பின் மேல் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கும் கண்ணனே, நீ வாயை கொஞ்சம் திறக்கக்கூடாதா? நாங்களெல்லாம் இங்கே உனக்காக காத்து கொண்டிருக்கின்றோமே. மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். அழகான மையை தீட்டிக் கொண்டிருக்கும் அழகிய கண்களை உடைய நப்பின்னை பிராட்டியே, நீ உன்னுடைய கணவனான கண்ணனை எழுப்பக்கூடாதா? அவரை உன்னால் கொஞ்ச நேரம் கூடவா பிரிந்திருக்க முடியாது? நாங்கள் எவ்வளவு நேரமாக இங்கு நின்று கொண்டு அவனை அழைத்து கொண்டிருக்கின்றோம். நீ அருகில் இருப்பதால் அவன் கொஞ்சம் கூட எங்களை பற்றி சிந்திக்காமல் உன் அருகிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றான். எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழமாட்டான் போலும். ஆக நீயாவது அவனை சற்று வெளியே அனுப்பக்கூடாதா? உன்னால் அவனை ஒரு கணம் கூட பிரிந்திருக்க முடியாதுதான் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் எங்களின் பால் கருணை கொண்டு நீ அவனை எழுப்பினால்தானே நாங்கள் அவன் அருளை பெற முடியும். ஆக நீ தயை கூர்ந்து அவனை எழுப்புவாயாக. நாங்கள் அவனை பாடி அவன் அருளை பெறுகிறோம் என்று இந்த பெண்களெல்லாம் நப்பின்னை பிராட்டியை எழுப்புவதாக இந்த பாடல் அமைகிறது. நாளை மற்றொரு பாடலிலே மீண்டும் சந்திப்போம். எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த சேனலில். நன்றி.